அக்காங்கிறது ஒரு ஃபீல், அக்காங்கிறது இட்ஸ் அன் இன்னர் ஃபீல், அக்காங்கிறது வந்து ஒரு அடுத்த தாய். கஜேந்திரன் உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட் வந்திருக்கு, சரியா? ஓகே, இந்த பர்த்டேக்கு யார் உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க? அக்கா. அவங்கள பேர் பாமின்னு சொல்லலாம், மீசின்னு சொல்லலாம். அங்கே இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல இருக்காங்க, சரி. வேறு யார் அனுப்புவாங்க? வேறு யாரும் அனுப்புற இல்லை, வேறு யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வேற இல்லையே. வேறு யார் அனுப்புவாங்க? அவங்களா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வேறே இல்லை. சரி, உள்நாட்டிலேருந்தும் உங்களுக்காக யாரும் செஞ்சுருக்கலாம். எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு 6 சகோதரம் இணைந்தது. ஓகே, அவங்கள யாரும் செஞ்சுருக்கலாம். அவங்களோட இந்த அக்கா ஈஸ்வரி கொஞ்சிருப்பாள். ஓகே, அவ்வளோதான். சரி, வெளிநாட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? வெளிநாட்டில் அண்ணா ஒருத்தர் இருக்கேன். ஓகே, அவட்ட பேர் தோனி சார். ஓகே, வேற வேற அக்கா. அக்கா, சரி, இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கோம். ஓகேயா? சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் பாக்ஸ் வந்துருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்பெஷலாக எனக்கு கிஃப்ட்டுகள் வந்துருக்குது, ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்காக கேக் வந்துருக்குது. சரி, இன்னும் நிறைய நிறைய ஸ்பெஷலான கிஃப்ட்டுகள் வந்துருக்குது. அதுக்கு முதல் பெரும்பாலும் யாராக இருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குங்க. நீங்கள் சொன்ன அக்காட்ட பேர்லேருந்து வேற இல்லை, ஆனால் நீங்கள் அனுப்பின பேர் என்னன்னு சொல்லல. அக்காதான், அக்காதான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீ அக்காட்டின்னு தான் இருக்க மாட்டேன். நீங்கள் என்ன அனுப்பினாங்கள பேரே சொல்லலை. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க, அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட் சைட்லேருந்து யாராவது செஞ்சுருப்பாங்க? செஞ்சிருக்க மாட்டாங்க. சாதனங்கள்ட்ட என்ன வந்திருக்கும்? சரி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தன் செய்ய மாட்டாங்க. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, என்ன மாதிரி மட்டும் கெஸ் பண்ணணும், அதுக்குள்ள தான் ஓப்பன் பண்ணலாம். யாரும் கெஸ் பண்ணணுமா? வாட்ச். வாட்சா? நோ, வாட்ச் வேறு எல்லாம் இருக்குல்ல. தெரியலையா? தெரியல, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு? காசு. காசு வந்திருக்கு. சரி, இதில் எவ்வளோ வந்திருக்கு? எவ்வளோவா இருக்கும்? 5000 ரூபா காசு கணக்கு வந்திருக்குது, 1000 ரூபாய் சேர்ந்து வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கலாம்? 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா வந்திருக்கு. இல்லை, 1,00,000 ரூபா கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. 50 ரூபாயும் கொஞ்சம் குறைவு. 50 ரூபாயும் கொஞ்சம் குறைவாக மாதிரி தெரியலையே. 50 ரூபா கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கு, கொஞ்சம் தான் குறைவாக வந்திருக்கு. 47-45 கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. சரி, நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இதில் ஒரு 1 கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக அதில் 46,000 ரூபா வந்திருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்காக அடுத்த ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்திருக்குது. சரி, அதுக்கு முதல் யார்? அக்காதான். அக்காதான். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? ஓப்பன் பண்ணுங்களா. ஸ்ட்ரிங் வேறு அதான் இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ரிங் இல்லாட்டி வேறு ஏதாவது வந்திருந்தா நாங்கள் கொண்டு போயிடுவோம். ஓகேயா? கொண்டு போகலாமா? ஷுவர் தான், நீ வாக்கு மாற மாட்டிங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கேண்ணே. சரி, உங்களுக்காக ட்ரிங், காசு, கேக், சாக்லேட் பாக்ஸ், இன்னும் கிஃப்ட் வந்திருக்கு. அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்ப்போம். சரி, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? இதுக்குள்ள தெரியலையா? என்ன வேறு பைட்டை வச்சு பாருங்க பாப்பா, என்ன வந்திருக்குன்னு. ஸ்மால் கிஃப்ட் ஏதோ வந்துருக்குன்னா, ஸ்மால் கிஃப்டாக ஏதோ ஒன்று இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஸ்மால் கிஃப்ட் என்னன்னு பார்ப்போம்.
சரி, உங்களுக்காக ஃபோட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி மட்கு வந்திருக்கு, சரியா? சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை பார்க்க முதல்ல உங்களுக்காக மூன்று பேர் அனுப்பியிருக்காங்க. யார் அந்த மூன்று பேராக இருக்கலாம்? மூன்று பேரா? ஆம், அக்கா. அக்கா தான் இருக்கும். இந்த அக்கா இருக்கும். ஓகே, இந்த அக்கா பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஓகே. அடுத்தது சொல்லி பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. சரி, உங்களுக்காக அனுப்பின அந்த மூன்று பேரும் யார் யாருன்னு சொல்லி பார்ப்போம், என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியும் பார்ப்போம். உங்களுக்காக கேக்கும் மோதிரமும் 46,000 ரூபா காசு அனுப்பினது வந்து உங்களோட அக்கா பாமினி. அதோட உங்களுக்காக ஃபோட்டோ போட்ட மக்கள் அனுப்பினது வந்து உங்களோட அண்ணா நிக்சன். அதோட உங்களோட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பினது வந்து துர்கா, சரியா? இந்த மூன்று பேரும் தான் உங்களோட இந்த பர்த்டேக்காக அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? தேங்க்ஸ், லவ் யூ ஸோ மச். எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்டேருந்து இன்றைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வருமன்? இல்லை, வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா அவங்களுக்கு? உங்கள் சகோதரங்கள் உங்களை அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, உங்களுக்காக இவ்வளோ மினக்கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பருமதியான கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, வேறு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ். ஓகே, அவங்களோட கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? ம், ஓகே. வெளிநாளில் இருக்க அக்காவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ் அக்கா, முடிஞ்சா சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களோட சகோதரங்கள் சார்பாகவும் இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் கஜேந்திரன். Happy birthday to you.